படகம் நசந்திரா துரோணாச்சாரியார். காய்ச்ச மரம் தான் எப்போதும் கல்லடிப்படும். அந்தமாரி ரகத்தில் இருக்கும் போது ஒரு சிறுவன், அவனால் முடியாது, நீலாம் தேறி வரமாட்டே, நீலாம் உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு சபிச்ச சபிச்ச மக்கள் இப்போ அந்த சிறுவன் ஒரு இளைஞனாகி இந்த பத்துகேஃப் ஏரியாலே ரெண்டு முடி வெட்டுற கடையை வச்சிருக்காரு. அவரோட கடையை ரேப் அப் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு கிடாய் குந்திங் ரபோட் டாஸ். நான் வந்து படிச்சது வந்து ஆறாவது வரைக்கும் தான் நான் படித்தேன். இவனால் எதுவும் செய்ய முடியாது, இவனுக்கு படிக்க தெரியல, இவன் எப்படி வாழ்க்கையில் முன்னு பார்க்க போகிறான். அப்படி என் சொந்தக்காரங்க நீ வந்து கொட்டி 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 என்ன, நானே வெடிச்சிட்டேன் ஒரு நாளைக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து சிரமம்ல கூப்பிட்டுருந்தாரு, கடை இருக்கு என் கடை இருக்கு பார்த்துக்கிறியான்னு. அங்கிருந்து தான் கற்றுக்கிட்டேன் பிசினஸ்னா என்ன, அது வியாபாரம்னா அது, கஸ்டமர்னா யாரு, என் வைஃப், உங்க பேர் மாலதி. இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்கிறேன்னா அது ஒரு வெறி ஆயிடுச்சு. அந்த நினைப்பு திருப்பி எனக்கு வந்துச்சு இந்த ரெக்கார்ட் செய்யல, சரி இதுதான் கரெக்டான டைம், இதில் வச்சம் அடிக்கும்னு சொல்லிட்டு மூணு மாசம் என்னென்ன நிறைய பிரச்சனை. மனுஷன் நீ வண்டி தான் முடிவெடுக்க வச்சிருக்கியா, நீ வண்டி தான் சாதிக்க போற, நிறைய பிரச்சனை. அப்ளை பண்ண போயிட்டு அப்ளை பண்ணுவேன், அவங்க ஒரு மாசம் டைம் கட்டாங்க, ஒரு மாசம், அப்போ ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு, ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆயிடுச்சு, 20% நீங்க முடிவெட்டணும், நோ ஸ்டாப் நீங்க முடிவெட்டணும், 20% சொன்னாங்க. மினிமம் 100 பேருக்கு கட்ட சொன்னாங்க, நான் 144 பேர் கட்டினேன். 100 பேர் கட்டுறது எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க மக்கள். மழை அவ்வளவு மலையில வந்து அந்த கேமால உட்காந்துருந்தாங்க. பாப்பர்னா வந்து ஒரு அழகான தொழில், அதுக்கு வந்து அழகுபடுத்தும் அசிங்கமா அவர்கள் வந்து அவங்க வந்து தாடி வீட்டுல பயங்கரமா இருப்பாங்க, அவங்க வந்து அழகுபடுத்தி அவங்க அனுப்புறவர்கள் தான் அந்த தொழில். இந்த மனுஷன் புக் வரைக்கோட்டே எனக்கு 72 மணி நேரம் வந்து நான் ஸ்டாப் ஏர் கட்டிங் பண்ணுன்னு பிணையில கொடுத்தாங்க. நம்ம கடையில வந்து அகாடமி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நிறைய தொழில் வளர்ந்துகிட்டே போகுது, அப்பாடு வளருது, காரோசி வளருது, இந்த பாப்பர் தொழில் தான் வளரவே மாட்டுது. ஏன்னா யாரும் சொல்லி கொடுக்கல, இதான் உண்மை. அகாடமி ஒன்று இருந்தால்தான் வந்து கற்றுக்குவாங்க. இது வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து எங்கேயோ போயிடலாம், எங்கேயோ போயிடும்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னோட பிள்ளைங்க இந்த அஞ்சு என்னோட அஞ்சு வேர்லமே ஒரு துளி குறை இல்லாமல் நான் என்ன பழகணும் அப்படி நான் கொடுக்க போகிறேன், இந்த வேலை கற்றுக் கொடுக்க போகிறேன். பாபருக்கு என்னென்ன தேவைப்பட்ட ஜாமாவோ எல்லா ஜாமாவும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இவங்களும் வந்து என்ன மாதிரி சாதிக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். என்னோட அகாடமியில் என்னென்ன இருக்குன்னா, கடையிலே வேலை செஞ்சுக்கலாம், என்கிட்ட வந்து நம்ம எக்கடமிலேருந்து லெக்சராக இருக்கலாம், இந்த கிடைக்குந்தி ரொம்ப டாஸே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிரான்ச் வந்து உருவாக்கி கொடுப்போம். வீட்டு பிள்ளைங்க வந்து இந்த பாபர் அவர் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ் ஸ்கீல் அகாடமிக்கு நீங்கள் வரலாம், கொண்டைக்கு வரலாம், நம்ம கடையிலே வந்து நீங்கள் பார்க்கலாம். என் பேர் வந்து சசாலினி, எனக்கு வந்து 20 வயசு, நான் வந்து சுபாங்கிலேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் வந்து சசாலினா ரொம்ப பிடிக்கும், அம்மா வந்து என்கரேஜ் பண்ணாங்க இதில் போக சொல்லி. எங்கள் அண்ணன் வந்து இஸ் வெரி கேரிங், ஸோ அவர் வந்து என்கரேஜ் பண்ணாரு நான் வந்து இங்கே படித்தா ஐ பி த ஃபர்ஸ்ட் லேடி பாபர் சக்சீட் இன் திஸ் லைன் டு பிகம் அ லெக்சரர். ஐ வாண்ட் டு புல் மோர் கேர்ள்ஸ் லேடிஸ் இந்த துறைக்கு, ஷுடன் பி ஷை டு கம் அண்ட் லேர்ன் திஸ். மெயின் ரீசன் என்னன்னா, அல்லா சமயம் பல சைனீஸ் வந்துருக்காங்க, வந்து அதோட டீச்சர் ஜாப் எடுத்து டு டீச் தேம், ஸோ தென் அது கேர்ள்ஸ் ஓசோ ஃபாலோ பண்ணி தே வில் கம் அப் இன் தியர் லைஃப். ஸோ இன்னைக்கு வந்து டாஸ் வந்து என்னோட முடியை வந்து பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களை அவ்வளோ அழகாக மாற்ற முடியுமோ மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரிஸ்க் எடுத்து என் தலையை கொடுக்குறேன், முருகர் கொடுக்க வேண்டிய முடியை டாஸ் கிட்ட கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ செக் அவுட் பண்ணுவோம். தொழிலே தெய்வம், எந்த தொழிலை செஞ்சாலும் அதுல நுணுக்கமாக அதுக்குள்ள இருக்கிற தந்திரத்தை கத்துக்கிட்டு இன்னும் இம்ப்ரவைஸா இனோவேட்டிவா கிரியேட்டிவா ஏதாச்சும் செஞ்சுமா நம்மளும் மேலுக்கு வரலாம், நம்மளை சேர்ந்த ஒரு 4 பேர் தூக்கி உள்ளான ஒரு ஐடியாலஜிஸ் தான் இந்த
தாஸோட முடித்திருத்த நிலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்ககிட்ட யங் பிளட் வந்து நிறைய ஐடியாலஜிஸ் கொண்டு வராங்க, அகாடமி செய்கிறாங்க, சொந்த போமேட் வெளியாக்குறாங்க, அதே நேரத்தில் அவங்க டிசைனர் சம்மந்தப்பட்ட நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் வந்துருக்கு. லெக்சர் வச்சு கூட ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய தூண்டுகோலாக இருக்குது நம்ம சமுதாயத்துக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிள்ளைங்களை நல்ல ஒரு கைத்தொழில் ஒன்று கற்றுக்க சொல்லிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் அது உதவும். நான் சந்திரா துருணாச்சாரியா.